இது வந்து மெட்ராஸ் பீட்டாஸ் இங்கே வந்து ஐ எம் விவேக் இவர் தம்பி பாலா நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஃபார்மில் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஐட்டம் அப்படின்னு சொன்னால் பீட்டா தான் ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து பீட்டா மேலே ஆர்வம்ன்றதுனால ஹாபியஸ்ட்டாக இருந்து அதுக்கப்புறமா ட்ரேடிங் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சமாக பீட்டா ஃபார்ம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு போதுமான அளவுக்கு ஒரு கிரவுண்ட் கெப்பாசிட்டி அதை வச்சு பீட்டா செட்டப் அதில் நம்மளோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இம்ப்ரூவைஸ்டாக இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ தாய்லாண்டில் என்ன பண்ணுறாங்களோ அதை வந்து நம்ம இங்கே என்ன பண்ணலாம் சென்னையில் அப்படின்ற மாதிரி இந்த செட்டப்பை வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இதை பற்றி டீட்டெயிலெலாம் எப்படி ஃபீட் போடுறோம் எப்படி இதில் மீன் வளரும் இவ்வளோ தானே இருக்குது அப்படின்லான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான டோட்டல் ப்ராசஸை உங்களுக்கு இந்த வீடியோவில் கொஞ்சம் லென்த்தியாக கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தாய்லாண்டில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னல் வச்சுருப்பாங்க, ஃபன்னலில் எடுத்து போட்டு இந்த மீனை இதில் போட்டு அது மேலே வச்சு ஒரு ஸ்கூப் ஆஃப் ஒரு ஸ்பூன் மாதிரி இருக்குது எடுத்து போட்டு அது ஒன்று ஒன்றா பண்ணுவாங்க. அவ்வளோ ரொம்ப டெக்னாலஜிக்கலாகவோ இல்லை டெக்னிக்கலாக நம்ம பண்ணணும் இது இல்லை, பட் ரொம்ப ஹேண்டியாக ட்ரை பண்ணுறது வந்து இதுதான். இதை வந்து கிரியேட் பண்ணோம் நானும் பாலா வந்தான், எனக்கு ஒன்றும் கிடையாது, ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் கட் பண்ணிக்கிட்டோம். இதுவே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது எப்படி போடுறது காட்டுறேன். இப்போ ஃபிஷ் வந்து செலக்ட் பண்ணுறோம், இதில் ஆல்மோஸ்ட் 3 ரோஸ் ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டோம், எல்லாத்துலமும் இருக்குது, இன்னும் ஒரு ரோ வந்து பெண்டிங் விட்டுருக்கோம், அதை நான் க்ளோஸ் பண்ணுறோம் இப்போ காட்டுறோம். ஓகே, அதெல்லாம் தாங்கும். இது வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இந்த செட்டப்ஸ்லாம் ஆக்சுவலாக பார்த்தா ஒரு அண்ணன் ட்ரை பண்ணிவிட்டு அவர் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு அவரோட சப்போர்ட்டில் தான் இதுவுமே பண்ணுறேன். ஸோ சரவணன் எனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இதை வந்து இப்படி தான் இந்த இப்போ ஃபன்னல் வச்சு ரொம்ப அக்யூரேட்டாக போடணுன்னா இதில் வச்சு போட்டுக்கலாம், பட் இதோட ஓப்பன் இதோட மவுத்தும் இதுவும் கரெக்டாக இருக்கிறதுனால ஒன்று ஒன்றா எடுத்து இதில் போட்டோன்னா மீன் ஓடிடும். அப்படி போகலை அப்படின்றது கொஞ்சம் தண்ணி அவ்வளோ எடுத்து இதில் போட்டுருவோம். அவ்வளோதான், இதில் போயிடுச்சு. ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து 60 டேஸில் வந்து இந்த பாட்லிங் போடுறீங்கன்னா அதுக்கப்புறமா எப்போ வந்து இந்த பாட்லிங்லேருந்து எடுப்பீங்க, வாட்டர் சேஞ்ச்லாம் எப்படி எப்படி பண்ணுவீங்க? வாட்டர் சேஞ்ச் வந்து 3 டேஸ் ஒன்ஸ் கன்ஃபார்மாக இதுக்கு பண்ணி ஆகணும், ஏன்னா இதில் நம்ம வச்சுருக்கிறது வந்து ஒரு 150 to 200 ml மேக்ஸிமம் வச்சுக்கோங்களேன். இது வந்து பட் பீட்டாக்கு கம்ஃபர்டபுளாக கேட்டிங்கன்னா இட்ஸ் ஓகே ஃபார் பீட்டா. ஒரு டெரிட்டரி மார்க் பண்ணுற ஒரு பீட்டா ஐட்டமுக்கு இது க்ரோ அவுட் அதாவது இண்டிவிஜுவலாக வளர்க்கணும்னு போகும்போது இது ஐடியலான ஒரு பிளேஸ் தான், போதுமான அளவுக்கு ஸ்பேஸ். ஸோ இந்த பாட்டிலில் எவ்வளோ டேஸ் நான் இன்னும் வச்சுருக்கீங்க? இந்த பாட்டிலில் வந்து பாட்டில் பண்ணதுலேருந்து எக்ஸாக்டாக 45 to 60 days ஃபிஷ் வந்து சேலபிள் இதுக்கு நம்ம போட்டுடலாம். சரக்கு பாட்டில் மாதிரி இருக்கே நார்மலாக, ஸோ ஆக்சுவலி இது வந்து அந்த அதுக்கு ரிலேட்டடான பாட்டில்ஸா இல்லாட்டி பீட்டாக்ஸ்னு தனியாக நீங்கள் சென்ட் ஆர்டர் பண்ணி எடுத்தாலும் கொஞ்சம் எப்படி நான் அந்த பாட்டில்லாம் இல்லை, இப்போது சரக்கு பாட்டில் தான் இது ஆக்சுவலாக. பீட்டாஸ்க்காக இனிமேல் இதை பார்த்து எல்லாருமே ட்ரை பண்ணி அட்டம்ப்ட் இதை ஸ்பெசிஃபிக்காக இந்த மோல்டு ட்ரை பண்ணி இது மாதிரி ஆர்டர்ஸ் இனிமேல் தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கேயாவது ஒரு இடத்துல ட்ரை பண்ணி காமிச்சிட்ட பிறகு அந்த ரேஷியோ வந்து இம்ப்ரூவைஸ்டாக போகும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சரக்கு பாட்டில் தான், அதை வாங்கி ஒரு க்ளீனிங் பண்ணி அதை கட்டிங்கு இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் இருந்தால் மட்டும்தான், நம்ம எக்ஸஸாக கட் பண்ணியிருந்தால் உடஞ்சிரும். ஸோ எப்படியுமே 100%க்கு 30% இதில் வேஸ்டேஜ் தான். ஸோ உடஞ்ச பாட்டில்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த இடத்துல இருக்கிற இதோ இதில் இருக்கிற அந்த இடத்துல போட்டு வச்சுருக்கோம் அந்த டப்பா, அதில் அந்த இதிலலாம் இருந்தது. இந்த 1500க்கு அட்லீஸ்ட் வந்து 1800 பாட்டில்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம், அதில் 300 பாட்டிலுக்கு மேலே உடஞ்சது தான். ஃபீட் யூஸ்வலாக பாலா தான் ஃபீட் பண்ணுவான், ஏன்னா இது பாலாக்காக ஸ்பெசிஃபிக்காக கிரியேட் பண்ண யூனிட், பாலாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். கன்ஃபார்ம் அதை எப்படி சொல்லணும்னா இது ஒரு 1500 பாட்டில்ஸ் இருக்குது கன்ஃபார்ம். இதை வந்து உங்களுக்கு சொல்லணும்னா நான் அண்ணா எக்ஸ்பெஷலி இருப்பாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எப்பயுமே எனக்கு இருந்தபோது. இப்போ நானாக பண்ணும்போது ஜஸ்ட் லைக் இது ஒரு 10 மினிட்ஸ் தான் நான் நினைக்கிறேன், ஏன்னா 10 மினிட்ஸில் இந்த ஃபுட்லாம் போடுறது 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். ஏன்னா ஜஸ்ட் லைக் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கும், அப்புறம் சீக்கிரம் நம்ம எப்படி கவர் பண்ணணும் அந்த ஃபுட் அந்த டைமிங்க்கு நம்ம ரிலீஸ் பண்ணணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 20 மினிட்ஸ் தான் அதுக்கு நம்ம பெனிஃபிட்ஸாக இருக்கும். அதான் மேக்ஸிமம் 1500 பாட்டில்ஸ்க்கு அதான் ஒரு டைமிங்னு. இப்போ நம்ம எப்படி பாட்லிங்கில் ஃபீட் பண்ணுறதுன்னு அதை நம்ம இப்போ உங்களுக்கு காட்டலாம். ஓகே, ஜஸ்ட் லைக் இப்போது பாட்டில்ஸ் இருக்குன்னா பாட்டில்ஸில் எடுத்துட்டு ஜஸ்ட் லைக் ஒன் சிப் 1 2 இந்த ரேஞ்சு இந்த மாதிரி. ஸோ அங்கே கை வச்சுக்கிறது வந்து ஒரு மார்க்கிங்,
அது வரைக்கும் போயிட்டு அந்த ரொட்டேஷனில் திரும்பவும் சுற்றிட்டு வந்துடுவோம். ஸோ இதில் ஒரு ஒரு ப்ரெஸ்ஸுக்கும் நம்ம வந்து மினிமல் வந்து ஒரு 50-80 டாஃப்னியா ரிலீஸ் ஆகிற அளவுக்கு பார்த்துப்போம். போகாது, அதுதான். ம், எப்படி எக்ஸஸ் குவான்டிட்டி அதை எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், இப்போது ஸ்டாப் பண்ணி போகலாம். இப்போது இதில் நம்ம குறையும் போது இந்த திக்னஸ் இதுலேருந்து நம்ம வெளியே வரும்போது அதோட திக்னஸ் தெரியும், குவாலிட்டி எவ்வளோ இருக்குன்னு. ஸோ அந்த லாஸ்ட் பாட்டில் நம்ம போடும்போது குறைவாக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதை எடுத்து பார்ப்போம், ஓகே இதில் எக்ஸஸாக இருக்கா இல்லையான்ட்டுன்னு. அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாட்டர் டைல்யூட் பண்ணிப்போம். அந்த மாதிரி ஆனதில்லை, ஏன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் தான், இவ்வளோ தான் வந்து திக் ஆஃப் டாஃப்னி எடுத்துப்போம், இவ்வளோ தூரத்துக்கு வந்து வாட்டர் எடுத்துட்டோம், 90% வாட்டர் அண்ட் 10%. இதை வந்து எவ்ரி டைம் கொஞ்சம் ஒரு ரோ முடிச்சோடனே கொஞ்சம் குலுக்கிக்குவோம். அப்போது ஈக்குவலாக எல்லாத்துக்கும் ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, இது பர் டே எத்தனை டைம்ஸ் நான் ஃபீட் பண்ணுவேன்? ஒன் டைம் தான், ஒன் டைம், ஒன் டே. ஸோ டெய்லியும் ஃபீடிங் தான்? டெய்லி ஃபீடு, 3 days ஒன்ஸ் வாட்டர் சேஞ்ச். வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்றதும் நெக்ஸ்ட் காட்டுறேன். இப்போ இதில் போடும்போது இன்னொருத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸும் இருக்கும். இதில் நீங்கள் போடுறீங்க ப்ராப்பராக அந்த இதுக்குள்ளே மவுத்தில் போய் விழுந்து அக்யூரேட்டாக வாட்டரில் போய் ரீச் ஆகலை, இந்த எட்ஜஸ்லலாம் ஃபுட் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இது முடித்த பிறகு மோட்டர் போட்டுட்டு இந்த தண்ணியை வந்து இது மேலேருந்து ஒரு வாட்டி இந்த பாட்டில்ஸில் எல்லாத்தையுமே வந்து அடிச்சு விடுவோம். அப்போ அது ஒட்டிகிட்டு இருக்கிற ஃபீடு கூட அந்த தண்ணியில் போய், இந்த வாட்டர் வந்து நம்ம ஃபீடு போடும்போது அந்த எட்ஜஸ்லலாம் ஃபீடு வந்து ப்ராப்பராக போயிடலாமல் ஒட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னல, அதை வந்து திரும்ப அந்த தண்ணிக்குள்ளவே போகிறது, மீனுக்காக போகிறதுக்காக இதை பண்ணுவோம். முடிச்சிட்ட பிறகு ஒரு எண்டு இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு பாட்டில்ஸ் மேலேயுமே அடித்தோன்னா அந்த பாட்டிலோட கார்னரோ இல்லை பாட்டில் மேலே இருக்கிறது அது மேலே இருக்கிற ஃபீடு எல்லாமே திரும்பவும் அதுக்குள்ளே போய் விழுந்துடும். ஸோ அப்போ வந்து என்ன நடக்கும், நம்மளுக்கு எந்த ஃபீடுமே மேலே ஒட்டிக்கிட்டு காஞ்சி போய் அந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்காது, ஃபிஷ்ஷும் வந்து ஃபீடும் வேஸ்ட் ஆகாது. இதை பெட்டராக தாய்லாண்டில் எப்படி பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரியும் பண்ணுவாங்க. தண்ணியை மொண்டு மொத்தமாக பக்கெட்ஸில் அப்படியே தூக்கி இந்த ஃப்ளோவாக தூக்கி ஊற்றுவாங்க. இதில் எவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க? இதோட கெப்பாசிட்டி 1 inch கெப்பாசிட்டி. இதில் போட்டோன்னா இவ்வளோ நேரம் இந்த இடத்துலேருந்து இவ்வளோ போட்டிருக்க அந்த 100 and 1000 பாட்டில்ஸ்க்கு ஒரு பக்கெட் தண்ணி தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமே. இதுக்குள்ளவே நம்ம மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுறோம். அதேமாரி தண்ணி எங்கேயுமே வீணாக போனாலும் ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஈக்குவலன்ட் டு ஒரு விவசாயம் நடக்கிற மாதிரி தான். இது எங்களோட வேஸ்ட் வாட்டரோட டேங்க்கு, எல்லாமே நிலத்துக்கு தான் போகிறது. இந்த இடத்துல இந்த மாதிரி வேஸ்ட் வாட்டர் இருக்கிறதுனால நியர்பைஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ரோத் இருக்கும், பக்கத்துலலாம் கீரை தோட்டம் அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்குது. வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கானதுன்னு இதை ரெடி பண்ணியிருக்கோம். இதில் ஒன்றும் தண்ணி வாட்டர் ஃப்ளஷ் வரல, வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்ன்றதுன்னு சொல்கிறேன். இதையுமே இந்த ஐடியா கொடுத்ததுமும் பார்த்தா கண்டிப்பாக சரவணண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், எனக்கு ஆரம்பத்துலேருந்தே சப்போர்ட் பண்ண முருகண்ணனுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இப்படி தான் இந்த ஃப்ளோ. இது நாங்கள் நானும் பாலாவும் இதை ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் தான், இது நாங்கள் ட்ரை பண்ணோம். இது நிறைய யோசனை பண்ணிட்டு இருந்தோம், ட்ரில் பண்ணுறதுக்கு நியர்பை ஹார்ட்வேர் போயிட்டு ட்ரில்லை போட்டுட்டு இந்த ஹூக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறது எல்லாமே வந்து கன்ஃபார்ம். நாங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்க போகும்போது இதில் ஃபெயிலியர் அட்டம்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம். பார்த்தா ரொம்ப கலர்ஃபுல்லாகவே இருக்கு. ஆமாம், இந்த டியூப்ஸ் எல்லாம் என்னன்னு தெரியாது, அதெல்லாம் சொல்ல மாட்டோம். இதெல்லாம் கொஞ்சம் சக்ஸஸ் தான், கொஞ்சம் மல்டிபிள் அட்டம்ஸ் கொடுத்து ஃபெயிலியர் ஆகிட்டு அப்புறம் கூட கேளுங்க. இது நாட் அன் இன்டென்ஷனல் ஒன், பட் எங்களோட சக்ஸஸ் ரேஷியோஸ் இது. அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோரேஜ் டேங்க்கை கவர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 3 to 5 days ஸ்டோர் பண்ண வாட்டர்ஸ் இருக்கும். இது டர்ட்டியாக இருந்தாலும் இதெல்லாமே இந்த வாட்டரோட மினரல் சால்ஸ் தான், அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் எத்தனை இது இருக்குன்றதுன்னு சொல்கிறேன். 20 bottles அட் அ டைம் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுற கெப்பாசிட்டி. இதோட ப்ராசஸ் என்னென்னா, இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் டைரெக்டாக கீழே போயிட்டு தரையில் தங்கியிருக்கிற அந்த பாட்டிலில் தரையில் தங்கியிருக்கிற டர்ட் வந்து ரவுண்டு அந்த ரொட்டேஷன் டைப்பில் வெளியே வரும்போது சைடில் கட் பண்ணியிருக்கிறது வந்து அழுக்கு வெளியே வந்துடும். இதில் மீன் ஹர்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 seconds மீன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் போகும். பட் இதே வந்து ரெகுலராக அதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அது வந்து அதுங்களுக்கும் தெரிஞ்சிடும், இது நம்மளோட பாத்திங் டைம் அப்படின்னு சொல்கிற மாதிரின்னு. ஸோ இப்போது ஒரு வாட்டர் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு ஆச்சுன்னா யூஸ்வலாக எடுக்கிறோம், இதில் இங்கேருந்து போடுறோம் அப்படின்னு ஆச்சுன்னா இந்த ஒரு எட்ஜு தான். ஸோ இதுலேருந்து ஒரு 5 seconds ஒரு அப்ராக்சிமேட் டைம் கேல்குலேஷன் தான். இந்த ரோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈச் பாட்டிலில் வந்து ஒரு 100 ml தண்ணி, அது வெளியே போதும் ஆகிடுச்சா, அதோ இது முடிஞ்சிச்சா, அதோ இது நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு. அழுக்கு வெளியே வந்துடும். இந்த கீழே இதில் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளில் போயிட்டு இருக்கும்போது இது வெளியே வந்து ஊற்றிடும். Thank you.
என்கிட்ட நீமோ கேண்டி இருக்குது. நீமோ கேண்டி பேர் அண்ட் பேர்ஸ் தான் இருக்குது. நான் அதை முன்னாடி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டுருந்தேன். இப்போ கொஞ்சம் லிமிட்டட் ஸ்டாக்ஸ் இருக்குது. பிளாக் மாம்பா இருக்குது, அப்புறம் சாமுராய் க்ரீன் இருக்குது. சாமுராய் க்ரீனும் இந்த ஃபேன்சி ப்ளக்கார்ட் அண்ட் பிளாக் ட்ராகன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபார்ம் ப்ரீசிங் பார்த்திங்கன்னா அதான் ப்ரைசிங் யூஸ்வலாகவே ரெண்டு தான். ஒன்று வந்து ரீட்டைல் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், இன்னொன்று வந்து ஹோல்சேலர்ஸ். ரீட்டைல்ஸ் மேக்ஸிமம் ஃபார்மர்ஸ் யாருமே ரீட்டைல் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ரீசன் என்னென்னா ஒன்று ரெண்டு கொடுக்கணுமா அதுக்காக அன்டைமில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் மார்க்கெட் டார்கெட் பண்ணி கொடுத்துருவாங்க, இல்லைனா வேறு எங்கேயாவது மொத்தமாக ஒரு பார்சல் பண்ணி கொடுக்கணும்னா பண்ணிடுவாங்க. ஸோ ஹோல்சேலிங் ப்ரைசிங் பற்றி இப்போ நான் சொல்லலை, பட் ரீட்டைல் வந்து இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் வந்து நான் செக்ரிகேட் பண்ணிடுவேன். ஒரு க்ரோ டேங்க்லேருந்து நல்ல ஒரு க்ரோ நல்ல சீக்கிரமாக வளர்கிறதெல்லாம் நாங்கள் ஆல்ஃபா டைப் அப்படின்றது நம்ம எல்லாருமே யூஸ்வலாக சொல்லுவோம். அந்த டைப் ஆஃப் பீட்டாஸ் எல்லாமே எடுத்து ஏர்லி ஸ்டேஜ் கொஞ்சம் நல்லா வளர்த்து பாட்டில் பண்ணணும். அதெல்லாம் மேக்ஸிமம் நல்ல சைஸஸும் நல்ல ஷேப்பு. நான் அந்த ஷேப்பு பற்றி அப்படின்னு சொல்லணும்னா பீட்டா வந்து ஒரு 180 டிகிரி இருக்கிற ஒரு டெயில் பேட்டர்ன் வந்து ஒரு HMPK ஆஃப் மூன் பிளக்கர்ட் சொல்லுவாங்க. அதை விட கொஞ்சம் எக்ஸ்டெண்டடான டெயில் ரெண்டு சைடுமே இருந்துச்சுன்னா ஓவர் ஆஃப் மூன் சொல்லுவோம். அதுவே வந்து நல்ல ஷார்ப் எட்ஜ் ரெண்டு சைட்லுமே அப் அண்ட் டவுன்லன்னு முடிஞ்சுது, ஷார்ப் எட்ஜ் ஓவர் ஆஃப் மூனில் முடிஞ்சுனா அதை நல்ல ஒரு க்ரெசன்ட் டெயிலில் சொல்லுவாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னைஸ்டு, அதுதான் இருக்கிறதுல ஒரு பெஸ்ட் குவாலிட்டி ஒரு டெயில் பேட்டர்ன் பார்த்தனும். ஸோ அந்த மாதிரி ப்ரீமியம் கிரேட்ஸ் எல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அதை ஒரு ரீட்டைல் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மல்டிபிள் ஐட்டம்ஸ் எடுக்க போதில்லை, ஒன்று ரெண்டுன்னு எடுக்கும்போது அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 400லேருந்து ப்ரைசிங் வைப்பேன். ஸோ புரியலை, பேர் 400? ஆமாம். இதுக்கு இது இப்போ வந்து உங்களோட க்வெஸ்சன் என்னன்னு புரியுது. இது 400 பேர்னு சொல்றீங்களே, நீங்க வந்து இல்ல ஹாஃப் மூன் பேர்ன்ற மாதிரி சொல்றீங்களா, இல்லாட்டி இந்த நீமோ கேண்டி, நீமோ கேண்டிஸ், இந்த பிளாக் டிராகன்ஸ்? ஆமா, நீமோ கேண்டி, பிளாக் டிராகன்ஸ். இது வந்து நீங்க பேர் 400 தான். ஆமா, சோ அந்த குவாலிட்டியுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் ஈக்குவலா குவாலிட்டி இருக்கு. சோ அதே நீங்க பேரே 400ன்ற மாதிரி சொன்னா சோ அது எப்படி சாத்தியம்? இல்ல நான் இப்போ இது வரைக்குமே எனக்கே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நான் பீட்டாஸ் பாத்திருக்கேன், வீடியோஸ்மே நிறைய யூடியூப்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த டிராகன் வெரைட்டிஸ், ரெட் டிராகன்ஸ், க்ரீன் டிராகன்ஸ், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1000+ தான் அவங்க ஸ்டார்டிங் ப்ரைஸே சொல்கிறாங்க. ஸோ ஒரு அந்த குவாலிட்டியில் வந்து கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் மார்க்கிங்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கிறது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆனதே வந்து அவ்வளோ ப்ரைஸிங் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நல்ல குவாலிட்டினா 1500ன்ற மாதிரி. ஸோ நீங்கள் அதை வந்து 400 சொல்கிறீங்க, அது எப்படி சாத்தியம்? ஸோ ஏன்னா இப்போ நார்மலாக வந்து ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் குவாலிட்டி கம்மியாக இருக்கிறது தான் ப்ரைஸ் கம்மியாக கொடுப்பாங்க. ஸோ அப்போ என்ன குவாலிட்டி எப்படி? இதோட குவாலிட்டிக்காக நீங்கள் டெஃபினட்டாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ எடுங்க. ஒரு இம்போர்ட்டட் ஃபிஷ்ஷை நீங்களே எடுத்துகிட்டு வாங்க, நான் ஒரு என்னோடய ஃபார்மில் ப்ரீடான ஃபிஷ்ஷை வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா உங்களோட மல்டிபிள் வீடியோஸில் உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் இங்கே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அது ரெண்டுமே நம்ம நெக்ஸ்ட் விட்டு வச்சு ஃப்ளாரிங் செக் பண்ணலாம், எப்படி இருக்குது இம்போர்ட்டடுக்கும் ஏன்டர் வந்து வளர்ந்த ஒரு மீன் எப்படி இருக்குன்ட்டுன்னு. ஏன்னா இந்த ஃபார்மில் நாங்கள் பீட்டா ஸ்பெஷலைஸ்டாக பண்ணணும் அப்படின்றதுனால குவாலிட்டியில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். குவாலிட்டினா ஜஸ்ட் நாட் த கலர்ஸ் அலோன், டெயில் எப்படி இருக்குது, டெயில் ஸ்ப்ரெட் எப்படி இருக்குது, டெயிலில் வந்து ப்ரைமரி ஸ்ப்ளிட்டு, செகண்டரி ஸ்ப்ளிட்டு, குவாட்டர்னரி ஸ்ப்ளிட்டுன்ட்டு அந்த 8 ரேஞ்சஸ் ஆஃப் ஸ்ப்ளிட் இருந்தால் தான் நான் இதை ப்ரீமியம் கிரேடுக்கே ஸ்ப்ளிட் பண்ணுவேன். இல்லைனா அது வந்து ஒரு ஆவரேஜ் ரேஞ்ச் ஆஃப் ஃபிஷ், அது வந்து ஒரு நார்மலான ஒரு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி அதை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ நீங்கள் 400 கொடுக்குறீங்க, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணி கொடுக்க போகும்போது அவங்க ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபிஷ்ஷை தான் நம்மளுக்கு இங்கே அனுப்புவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு நடுவில் இன்னொருத்தர் வாங்கி அவங்க அதை ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் பார்க்கும்போது ப்ராஃபிட்டபுளாக பார்த்தா அவங்க ஒரு நாமினல் ப்ராஃபிட் வைப்பாங்க. எனக்கு இந்த இடத்துல நான் லிமிட்டட் பேர்ஸ் தான் பண்ணுவேன். ரீசன் வந்து இதோட குவாலிட்டியும் விடக்கூடாது, அப்போ தான் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ப்ளஸ் இது வந்து நிறைய நம்பர்ஸ் ஆகிடுச்சுன்னா டெஃபினெட்டாக நானே ப்ரைஸ் பிரேக் டவுன் பண்ணிவிடுவேன். அப்படின்றனால லிமிட்டடாக பண்ணுறதுனால குவாலிட்டி கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்போம். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு 400ன்றது வந்து என்னோட கெப்பாசிட்டி, நான் அதை கொடுக்க முடியும். ஸோ நம்ம வந்து இங்கே இருக்கிற நியர்பை ஃபார்ம்ஸோட வந்து காம்பிடேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. டேரெக்டாக தாய்லாண்ட்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்களா, உங்களுக்கு ஈக்குவலண்ட்டான குவாலிட்டியை நாங்கள் இங்கேருந்தே கொடுக்குறோம் அப்படின்றது மட்டும் தான் கான்செப்ட். தாய்லாண்டில் எடுத்து இங்கே ஹோம் ப்ரீட் ஆக்கி ஆனால் ப்ரைஸிங் அதே தாய்லாண்ட் ப்ரைஸிங், அவங்க என்ன எடுக்கிறாங்களோ அதுதான் கொடுக்குறாங்க. நீங்கள் ஏன் அந்த மாதிரி கொடுக்காம ப்ரைஸ் இந்த மாதிரி லெஸ் பண்ணி கொடுக்குறீங்க? அவங்களோட சக்ஸஸ் ரேஷியோ மேபி கம்மியாக இருக்கலாம். இப்போ வந்து தாய்லாண்ட்லேருந்து ஒரு ஃபுல் குவான்டிட்டி எடுக்கிறாங்க, ஒரு பீட்டா பார்த்தீங்கன்னா ஒரு 500 ப்ரைஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களோட சக்ஸஸ் ரேஷியோ 10% தான் இருக்கும். அவன் 500 குஞ்சு பொறிச்சு மீன் வருது அப்படின்னு நினச்சா அதில் ஒரு 50 தான் அவங்களால காப்பாற்ற முடியும். வேறு ஒரு ஃபார்மர்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 500 குட்டி கிடைக்குது அப்படின்னா ஒரு 300-400 காப்பாற்றிடுவோம். இவ்வளோ நம்பர்ஸ்ன்றது இதுவே வந்து மினிமல் நம்பர்ஸ் தான். இதில் எக்ஸஸாக பண்ணணுனாலும் பண்ணலாம், எக்ஸஸாக பண்ணணும்னா டெஃபினட்டாக இது வந்து ரொம்ப சீப்பஸ்ட்டாக போயிடும், எல்லாருக்கிட்டமும் இருக்கிற மாதிரி கிடைக்கிற மாதிரி ஆயிரும்.
ஸோ அப்போ குவாலிட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அகைன் கமிங் பேக் டு த ப்ரைஸ், 400ன்றது ரீசனே வந்து அவங்களோட சக்ஸஸ் ரேஷியோவும் எங்களோட சக்ஸஸ் ரேஷியோவும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 10% சக்ஸஸ் ரேட் ஆகுறவங்க ஆனால் 1000 ரூபாய்க்கு பேர் வாங்கினேன், என்னால் அவ்வளோ ரேஞ்சுக்கு தான் கொடுக்க முடியும்னு நினைப்பாங்க. நானும் 1000 நான் வந்து 1000-2000 ரேஞ்செலாம், 2500 காப்பர் ஃபேன்சிலாம் இங்கே இருக்கும் எடுத்துருப்பேன். இதில் ப்ராப்பராக இல்லை, இதை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இதை நான் ப்ராப்பராக காட்டுறேன். ஃபேன்சி காப்பர் இதெல்லாம் 2500 கொடுத்து தான் பேரண்ட்டெல்லாம் எடுக்கிறோமே. எடுத்துட்டு அதை வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டாக உடனே வந்து அதையும் 400க்குன்னு கிடையாது, அது ஒரு ரேஞ்ச் இருக்கும். பட் ஒரு 50% காஸ்ட்டில் கொடுப்போம். ஸோ ப்ரைஸ் டவுன் வந்து நாட் டு அ கிரேட்டர் எக்ஸ்டென்ட், பட் ஒரு நாமினல் ப்ரைஸிங்க்கு வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுப்போம். 400 வந்து இட்ஸ் அன் ஐடியல் ப்ரைஸ்ன்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ சும்மா ஜஸ்ட் அதோடது ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அதை சொல்கிறேன். ஒரு பேர் நான் கொடுக்குறேன், 400 கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், அதை பார்சலிங் பண்ணுறேன், அது வந்து ஒரு பாக்ஸ் சார்ஜு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு, நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அலைன் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்க்கு நான் போய் அந்த இடத்துல ரீச்சபிளாக இருக்கணும், அங்கே கொடுத்துட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட் டே, இந்த ஓவரால் கோஆர்டினேஷன் ஃபார் ஒன்று பண்ணுறதுக்கும் 100 மீன் கட்டி கொடுக்கறதுக்கும் பார்த்திங்கன்னா ஈக்குவல் எஃபர்ட் தான். அதனால் மேக்ஸிமம் 1 அதில் 10 அதை மாதிரின்றது பண்ணுறது கஷ்டம் தான். ஸோ ஹோல்சேல் அந்த ரேஞ்ச் இருந்ததுன்னா எனக்கு ஒரு பாக்ஸ் கெப்பாசிட்டி ஒரு மினிமல் ரேஞ்ச் அச்சீவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது நான் கஸ்டமர்கிட்ட பேசும்போது அதை சொல்லிப்பேன், இந்த ரேஞ்ச் இருந்துச்சுன்னா அதை பண்ண முடியும் அப்படின்றதுன்னு சொல்லிப்பேன். நேரம் பேசுறதுல ஒரே ஒரு டேங்க் மட்டும் ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கு, ஸோ நான் அப்படியே அந்த க்ளோஸ்அப் வைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த டேங்கோட சைஸு 5 inch பிரெத்து, 7 inch ஹைட்டு. ஸோ ஆக்சுவலி இது ஒரு ஃபிஷ் மட்டும் இல்லை, மோர் தென் 400-500 ஃபிஷஸ் இதில் இருக்குது. ஸோ இது ப்ரீடாக இருக்குது. அந்த மெயிலோட குவாலிட்டி வந்து பாருங்கள், வந்து எதுக்காக இந்த கிளாஸ் ப்ரீடிங் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் கொஸ்டின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, யூஸ்வலாக பக்கெட்லேயே போடுங்களேன் இது மட்டும் ஸ்பெசிஃபிக்கானா, என்ன தான் பீட்டா பண்ணாலும் ஸ்டில் வியர் அண்ட் ஹாபியஸ்ட் தான். ரொம்ப நம்மளுக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இதை வந்து அதோட ஸ்பானிங் பார்க்கணும், அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு இன்னமும் அந்த பழக்கம் எனக்கு இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு பேர் இல்லை ரெண்டு பேர் எத்தனை இருக்கோ அதெல்லாம் நான் பார்க்கணும் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சேன்னா அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஓப்பனாகவே வச்சு பண்ணிடுவேன். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பீட்டா அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரிலாம் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிட்டோன்னா டெஃபினட்டாக ப்ரீட் ஆகும். இதெல்லாம் வந்து ஓவர் நைட்டில் ப்ரீட் ஆனது, ஒரு 4 o'clock ஸ்பான்காக போட்டது, நெக்ஸ்ட் டே காலையில் ஸ்பானிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அடுத்த நாளே அந்த ஒரு 12 o'clock போலலாம் ஃபீமேல் எடுத்துட்டோம். ஸோ இது வந்து ப்ரைஸ் எப்படி வரணும்னு எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த மெயில் இந்த குவாலிட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு தேங்கிங் நோட் மாதிரி குயிக்காக சொல்கிறேன் எப்படி இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு. எனக்கு 8 வயசு, என் அண்ணனுக்கு 10 வயசு இருக்கும், என் அண்ணன் செந்தில் அவனுக்கு தான் முதல் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து இருக்க போகும்போது அந்த 50 காசுக்கு 1 bucks மீன் வாங்குறதுலேருந்து ஆரம்பித்தது தான். ஸோ அண்ணனும் நானும் சேர்ந்து பண்ண போகும்போதுலேருந்து அன்றைக்கி நாள்லேருந்து மீன் என்றைக்குமே விட்டதில்லை. 8 வயசுலேருந்து இன்றைக்கி 37 ஆகிட்டுருக்கு, நியர்லி 30 இயர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பீட்டாவோட ஸ்பெசிஃபிக்காக. அதில் இருந்து ஒரு ஃபிஷ் ஃபார்ம் வந்து ரேஞ்ச் அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் வைக்க போகும்போது அதுக்கு முன்னாடிலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சப்போர்ட் இருந்தது. ஃபஸ்ட்டு போய் ரீச்சபிளாக இருக்க போகும்போது என் ஃப்ரெண்டு செமையான் இருந்தார், அதுக்கப்புறமா வசந்த் அண்ணன் மீட் பண்ணோம், அப்புறம் பார்த்தா ஒரு ஈக்குவலன் டு அ காடாக வந்து முருகண்ணன் கிடச்சார். அவரோட ஃபார்மில் அவர் கூட கற்றுக்கிட்ட உழைப்புகள் அதெல்லாமே தான் வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவர் கொடுத்ததுக்கப்புறமா அவரோடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சரவண் அண்ணன்னு சொல்லி இன்னொருத்தர், அவர் வந்து அவரோட ஐடியாஸ் தான் அந்த பாட்டிலிங் செட்டப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த அண்ணகிட்ட வந்து அந்த பாட்டில்ஸ்லாம் எனக்கு கிடச்சது தான். அவருக்கு தேங்க் பண்ணுறேன், முருகண்ணனுக்கு தேங்க் பண்ணுறேன், சீன் அண்ணன்னு சொல்லி அவர் டெஃபினட்டாக, ஏன்னா வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியாமல் எனக்கு வேறு ஐடியாஸ் கொடுத்து இதெல்லாம் ட்ரை பண்ணேன்னு மல்டிபிள் அட்டம்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க கூட, பிரபு ஸ்ரீராம்ன்றலாம். லாஸ்ட்டாக வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு பயங்கர சப்போர்ட்டிவாக இப்போ பாலா கிடச்சிருக்கானா, அந்த பாலாவை இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஜவஹர். நம்மளுக்கு ஒரு நல்ல பொருளாக கிடைக்கிற ஒரு விஷயமே பெரிய விஷயம், நல்ல ஒரு மனிதனை கொடுத்துருக்கா அப்படின்னா ஜவஹருக்கு ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். ஜவஹர் கிடைக்கிறதுக்கு ஜவஹரே வந்து பாலாவை கூட்டு வந்து கொடுத்து எங்களுக்கு ஒரு எனக்கெல்லாம் இந்த கைடன்ஸ்லாம் டே டு டே வந்து ஆஃப்டர் பீட்டாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹரோட ஐடியா தான் எல்லாமே சொல்லுவான். ஸோ அதனால் அவங்களுக்கெல்லாமே நன்றி தான் ஜவஹருக்கும். இந்த ஃபார்ம் கொடுத்தது, இந்த இடத்த காமிச்சு கொடுத்தது ரமேஷ் அண்ணா, ஸ்ரீதர் அண்ணா, செழின் அண்ணா, இவங்கெல்லாம் எங்கெல்லாம் நிறைய பேர் அவங்கலாம் இதில் நிறைய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ். இந்த தேங்க்யூ நோட்டை டெஃபினட்டாக ஆட் பண்ணுங்கள். யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா இந்த ட்ராவலில் இதை சொல்லும் போகும்போது மைண்டில் இல்லாம மிஸ் பண்ணியிருப்பேன், அதனால் மன்னிச்சிருங்க. என்னோடய குடும்பத்தினருக்கு மிக்க நன்றி, ஏன்னா எந்த டைமும் என்னை ஃபுல் டைம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒன்று பண்ணுறோம், இதில் ப்ராஃபிட்டபுளாக பண்ணுறோமோ இல்லையோன்னா கூட மேக்ஸிமம் இதில் எஃபோர்ட் போடுற அப்படிலான்னு சொல்லிட்டு என்னோடய ஹெல்த்தை பற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஃபோன் பண்ணி அப்பா கேட்பாங்க, அம்மா விசாரிப்பாங்க, தங்கச்சி ஃபோன் பண்ணி கேட்பாங்க, என் மனைவி ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக டெய்லி வந்த பிறகு எப்படி இருக்க, அந்த மாதிரி அவங்களோட சப்போர்ட்ஸ்லாம் இல்லாமல் இதில் நம்மளால் சக்ஸஸே ஆக முடியாது. ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நம்மளோட பாஸஸ் அப்படின்னு சொல்கிற இந்த குருவாக இருக்க எல்லாருமே சேர்ந்த சப்போர்ட் தான் இது.
தேங்க்யூ. ஸோ பீட்டாஸ் அதோட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோ பார்க்கணுன்னா பாருங்கள் மெட்ராஸ் பீட்டாஸ்.